மத்திய அரசின் மின் சீரமைப்பு திட்டமான திட்டத்தில் தமிழகம் இணைந்தது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கையெழுத்திட்டுள்ளார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் உதய் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு பேசிய தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி உதய் திட்டத்தில் தமிழக அரசு இணைவதால் மின் வாரியத்திற்கு ஆண்டொன்றுக்கு இரண்டாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வட்டி மிச்சமாகும் என்று கூறியுள்ளார் மேலும் தமிழகத்திற்கு நிதி உதவிகள் வழங்கவும் மத்திய அரசு முன்வந்திருப்பதாகவும் தங்கமணி தெரிவித்தார் மின் உற்பத்திக்கான நிலக்கரி விநியோகத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக அரசின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் உதய திட்டத்தில் இணைந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த உதய ஸ்கீம் சேர்ந்ததன் காரணமாக அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் பல்வேறு ஸ்கீம்களுக்கு நிதியுதவி வழங்க இருக்கின்றார்கள் நிதி உதவி என்றால் கடன் உதவி வழங்க இருக்கின்றார்கள் அதுபோன்ற அதுபோக இந்த வட்டி குறைப்பின் காரணமாக கோடி அளவிற்கு நமது டேன்ஜெட் கோவுக்கு இருக்கின்றது மத்திய அரசின் மின்சார சீரமைப்பு திட்டமான உதை திட்டத்தில் தமிழக அரசு இன்று இணைந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மின்கட்டண உயர்வு இருக்காது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது உதய் எனப்படும் உஜ்வால் டிஸ்காம் உறுதியளிப்பு திட்டம் மின் பகிர்மான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதை தவிர்க்கவும் அவற்றை புதுப்பிக்கவும் கொண்டுவரப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்படியாக கூடிய விலையில் மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது இதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை உள்ள மின் வாரியங்களின் மொத்த கடனில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்தை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் உதை திட்டத்தில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களும் இணைவதால் அவர்களின் கடனையும் மாநில அரசு ஏற்க வேண்டியது உள்ளிட்ட அம்சங்களை சுட்டிக்காட்டி தமிழக அரசு எதிர்த்து வந்தது மேலும் சில கோரிக்கைகளையும் தமிழக அரசு முன்வைத்தது இதனைத் தொடர்ந்து மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த ஜூலை மாதத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்பட்டது இதையடுத்து அறிவித்தபடி தமிழக அரசு திட்டத்தில் தற்போது இணைந்துள்ளது திட்டத்தில் ஏற்கனவே ஆந்திரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட இருபது மாநில அரசுகள் இணைந்துள்ளன தமிழகம் இருபத்தி ஓராவது மாநிலமாக இணைந்துள்ளது இதில் இணைந்ததற்கான காரணத்தை தமிழக அரசு விளக்கியுள்ளது தமிழக மின் வாரியத்திற்கு மொத்தமாக எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று கோடி ரூபாய் கடன் உள்ளது இதில் மின் பகிர்மானம் தொடர்பான கடன் முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாய் உள்ளது தமிழக அரசு உதய திட்டத்தில் இணைவதால் அந்த திட்டத்தின் கீழ் முப்பதாயிரத்து நானூற்று இருபது கோடி ரூபாய் கடன் பரிசீலிக்கப்படும் இதனால் தமிழக மின் வாரியத்துக்கு ஆண்டொன்றுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வட்டி மிச்சமாகும் மேலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு மின்கட்டண உயர்வு ஏற்படாத வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மின்கட்டண மாறுதல் செய்யும் நிபந்தனையை நீக்கவும் மத்திய அரசு ஒப்புக்கொண்டதும் இந்த திட்டத்தில் இணைய முக்கிய காரணம் என்று அரசு தெரிவித்துள்ளது